சார், இது சிஏஏ போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட அந்த கேஸ்லாம் வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு சிஎம். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்திலலாம் வழக்குகளை திரும்ப பெறுவதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீதிமன்றத்தில் செல்லாத, நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாத வழக்குகளை மட்டுமே இந்த அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. பொய்யாக புனையப்பட்ட கொடுமையான அந்த பிரிவுகளை எல்லாம் இந்த அரசு நீக்க மறுத்திருக்கிறது. ஆகவே இந்த அரசானது, அதிமுக அரசானது ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வழக்குகளை திரும்ப பெறவில்லை. இன்னும் நீதிமன்றத்திற்கு வெகு மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இடிந்தகரை போன்ற பகுதிகளில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கான பாஸ்போர்ட் என்பது இதுவரை கொடுக்கப்படவில்லை. இப்படியாக தொடர்ச்சியாக இவர்கள் முடக்கப்படுகின்ற ஒரு அடக்குமுறையை அதிமுக அரசு எடப்பாடி செய்து கொண்டு மறுபுறத்தில் நாங்கள் வழக்குகளை திரும்ப பெறுகிறோம் என்று நாடகம் ஆடுகிறார்கள். எடப்பாடி அரசு சொன்ன இந்த வழக்குகளை திரும்ப பெறுகின்றோம் என்ற நாடகத்தை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை. வழக்குகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. நாங்கள் இன்றும் கூட வழக்குகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம், நீதிமன்றத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே வழக்குகளை திரும்ப பெற்றோம் என்பது பொய்யான வாக்குறுதியாக இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தும் விதமாக இந்த மாநாடு நாளை நடக்கிறது. அவே எடப்பாடி அரசு சொல்லிய இந்த கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன. உடனடியாக அந்த சட்டங்கள் நீக்கப்பட்டு இந்த வழக்குகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக அரசு புறக்கணித்திருக்கிறது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அவர்களே புறக்கணித்திருக்கிறார்கள். ஆகவே எடப்பாடி அரசு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை. எலெக்ஷன் வருது, தேர்தல் சம்பந்தமாக எதுவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா? இல்லைங்க, எங்களுடைய அடிப்படை கோரிக்கை வந்து இந்த வழக்குகள் எல்லாம் உடனே திரும்ப பெறணும் தான். வெகு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. யூஏபிஏ போன்ற தேச துரோக வழக்கு போன்ற சட்டங்கள்லாம் போடுறாங்க. எதுக்கு எடுத்தாலுமே தேச துரோக வழக்கு, யூஏபிஏ வழக்கு, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்குன்னு சொல்லி வழக்குகளை போடுறாங்க. சர்வதேச சட்டம் வந்து அமைதி வழியில் ஒன்று கூடுவதை அனுமதித்திருக்கிறது. அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் நடத்துவதற்கு, கருத்துக்களை தெரிவிப்பதற்கு என்பது சர்வதேச சட்டங்கள் இருக்கின்றன. இந்தியாவினுடைய சட்டங்களும் அதை ஆதரிக்கின்றன. தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து போராட்டமும் அமைதி வழியில் நடந்த போராட்டங்கள், அறவழியில் நடந்த போராட்டங்கள், எந்த இடத்திலும் வன்முறை நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக இவ்வளோ தூரம் கொடுமையான சட்டங்களை போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அலக்களிக்கப்படுறாங்க? அவே வந்து இந்த வழக்குகள் ரத்து செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இது இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்வரக்கூடிய வேறொரு ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வழக்குகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கையாக இருக்கு. ஊடகவியல் மாநாடானது எளிய இயக்கங்களால், மக்கள் இயக்கங்களால் நடத்தப்படுகின்ற மாநாடு, பெரிய பணபலத்தோடு நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல. கடுமையான நெருக்கடிக்கு பிறகு, அரசு அடக்குமுறைக்கு பிறகு இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எப்பொழுதும் போல எங்களுக்கு துணை நின்று நீங்கள் இந்த மாநாட்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இது ஊடகவியலாளர்கள் மீது போடப்படுகின்ற வழக்கிற்கும் சேர்த்து தான் எங்களது போராட்டமும் மாநாடும் அமைந்திருக்கிறது. உங்களது ஒத்துழைப்பிற்கு மிக்க நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.